ஒரு ஆப்ஜெக்ட் பெயிண்டிங் தான் நீங்க பெயிண்ட் பண்ணோம். சோ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டெமோ தான் காட்டுன பண்ணி காட்டுனேன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த பிள்ளைக்கு நம்ம இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம ரியலா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வச்சு காட்டலாமா தோணுச்சு. ஆனா அந்த பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்கேன் இந்த பெயிண்டிங்கு, நான் சொல்லதை அப்படியே கவர் பண்ணிட்டு. ஸோ நான் வந்து என்னோட டெமோவில் காட்டிக்கிறேன் எப்படி பண்ணேன்ட்டு. இங்கே பாருங்க என்னோட டெமோ இருக்கு பாருங்க. ஜஸ்ட் நான் வந்து இப்படி வந்து ஒரு சிம்பிளாக தான் நான் டெமோ பண்ணி காட்டினேன். நான் ஃபுல்லாக அவ்வளோ டீட்டெயில் பண்ணாமல் சிம்பிளாக தான் பண்ணி காட்டினேன். ஸோ அந்த பிள்ளைகள் ஒர்க் பாருங்க, நான் நார்மல் பெயிண்டிங் தான் நான் பண்ணிக்கிட்டேன்னா அந்த பிள்ளைகள் பாருங்க எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணி காட்டியிருக்கேன். இங்கே இருங்க. ஸோ இவன் வந்து மெல்டனு, இவனோட ஒர்க் பாருங்க இங்கே எப்படி பண்ணியிருக்கான்னு பாருங்க. அதுக்கு ஷேடோ ரிஃப்ளெக்ஷன்லாம் எப்படி எடுத்துருக்கான்னு பாருங்க. அப்படிங்க எனக்கு இந்த பேப்பரில் பார்க்கும்போது இந்த கிளாஸ் எதுவும் வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வேறு அந்த பிரஷ்க லுக்கெலாம் இருக்க பாருங்க, அவ்வளோ அந்த தண்ணிங்களை அந்த பிரஷ்ஷு உள்ளே வச்சோன்னு எப்படி அந்த லுக் இருக்கும், அது எல்லாமே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுத்துருக்கான். வேறு அவனோட லேண்ட்ஸ்கேப்பும் பாருங்க. இங்க இது வந்து வாட்டர் கலரில் பண்ணது எப்படி இருக்குது பாருங்க, தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாருங்க. வேறு இன்னும் அதேமாதிரி ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட் இருக்காங்க எனக்கு, அவங்க இருக்கும் பாருங்கள். இது வந்து ஸ்டில் லைஃபாக இருக்குது, இது வந்து போஸ்டர் கலரில் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள். இவளோட ஒர்க் பாருங்கள், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஏங்க அவளோட சீனரி பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காண்டு. இது ஃபுல்லாமே போஸ்டர்களில் தான் பண்ணுது. அடுத்து வந்து இது வந்து ஆட்லின்னு, இவளோட ஒர்க் பாருங்கள். இன்றைக்குள்ள ஆப்ஜெக்ட் தான் இது. ஒன்று வந்து வாட்டர் கலரில் பண்ணிச்சு, இன்னொன்று வந்து போஸ்டர் கலர், வேறு இது வந்து போஸ்டர் கலரில் பண்ணியிருக்கா. இங்கே இருங்க, அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் எப்படி எடுத்திருக்கா பாருங்க, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. தெரியுதா நான் இன்னொன்று வந்து வாட்டர் கலரில் பண்ண ஒர்க் பாருங்கள். இப்போ நான் அவளோட லேண்ட்ஸ்கேப் பாருங்கள். இந்த பெயிண்டிங் கூட நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதே வந்து நான் அவளுக்கு நான் டைம்லெஸ் வீடியோ தானே போட்டிருந்தேன், அந்த வீடியோ கவர் பண்ணி எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கா பாருங்கள். சேம் ரியலிஸ்டிக் அப்படி எனக்கு இருக்க மாதிரி இருக்குது இந்த பெயிண்டிங்கு. இந்த போஸ்டர் கலரில் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஆயில் கலரில் பண்ணியிருந்தேன். எனக்கு வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து விசிட் பண்ணணும்னா வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ தான் வேறு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தானே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ்க்கு டீட்டெயில் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியணும்னா எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். ஓகே வாங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய் 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 பாய்.